இலங்கையில் இன்று காலை இடம்பெற்ற துயரம், 6 மாணவர்கள் பலி. மாணவர்கள் மத்தியில் வேகமாக பரவும் புதிய வைரஸ், வந்த எச்சரிக்கை. ஆளுங்கட்சி எம்பிக்கு சபாநாயகர் கடும் எச்சரிக்கை. சற்று முன்னர் யாழ்கோப்பாயில் ராணுவ போலீசாரால் ஏற்பட்ட குழப்பம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நபரொருவரை அதிரடியாக கைது. ரசாயன கலை நாசினிக்கு அனுமதி. பதிவாளருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. இலங்கையில் வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் எரிவாயு சிலிண்டர்கள் வெளியான அதிர்ச்சி காரணம். திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கணி பாலம் நிர்மாண வேலை திட்டங்கள் நடப்பதால் தற்காலிகமாக சேவையில் ஈடுபட்ட மோட்டார் இழுவை படகு உடைந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த படகில் பயணித்த மேலும் 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயணித்த படகு ஒன்றே இவ்வாறு இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறிஞ்சாக்கணி பிரதேசத்தில் பால நிர்மாண பணிகள் இடம்பெற்று வருவதால் அவ்விடத்தில் சேவையில் ஈடுபட்டிருந்த மோட்டார் இழுவை படகு ஒன்றே இவ்வாறு கவிழ்ந்துள்ளது. தற்பொழுது நாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் புதிய டெல்டா உப வைரஸ் திரிபு பரவும் அபாயம் அதிகமாக காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னஜா சுமன தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி புதிய டெல்டா திரிவின் உப பரம்பரை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதியுயர் சபையில் பெண்களை அவமதிக்கும் வகையில் செயல்பட வேண்டாம் என ஆளுங்கட்சி எம்பி திஸ் குட்டியாராட்சியை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன கடுமையாக எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வை ஆரம்பித்து வைத்து சபாநாயகர் அறிவிப்பை விடுக்கும் போதே சபாநாயகர் இந்த எச்சரிக்கையினை தெரிவித்தார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன, நாடாளுமன்றத்தில் இல்லாத மற்றொரு பெண் ஆகியோரை ஆளுங்கட்சி உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராட்சி அதியுயர் சபையில் அவமதிக்கும் வகையில் பேசியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சபாநாயகர் என்ற வகையில் நான் ஆழமாக ஆராய்ந்துள்ளேன் எனவும் அவர் தெரிவித்தார். யாழ் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு முன் துப்புரவு பணியில் ஈடுபட்ட நிலையில் அங்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ராணுவத்தின் போலீசாரும் நடந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது மாவீரர் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அக்காணியின் முன்பாக வீதியின் இருமரங்குகளையும் துப்புரவு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது யாழ் கோப்பாய் போலீசார் மற்றும் பெருமளவான ராணுவத்தினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். சிவில் உடையில் வந்த ராணுவத்தினர் சிலர் தாமும் துப்புரவு பணியில் ஈடுபடுவதாக துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் நடந்து கொண்டனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாணயங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த நபரால் டுபாய்க்கு 14,60,000 ரூபாய் பெறுமதியான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை கடத்த முற்பட்டதாக சுங்கப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 10 மில்லியன் இலங்கை ரூபாவும் 20,000 அமெரிக்க டாலர்களும் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பில் வசிக்கும் 27 வயதான வர்த்தகர் ஆவார். கட்டுநாயக்க விமான நிலைய புறப்படும் முனையத்தில் பணிபுரியும் சுங்க அதிகாரிகள் குழுவின் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இரசாயன கலைநாசினி வகைகள் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கிய பதிவாளருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த கலைநாசினி வகைகள் 5 தடை நேற்றைய தினம் நீக்கப்பட்டது. இது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கலைநாசினி பயன்பாடு தொடர்பான பதிவாளருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமகே தெரிவித்துள்ளார். இலங்கை வீடுகளில் எரிவாயு வைத்திருப்பது வெடிகுண்டு இருப்பது போன்று ஆபத்தான விடயமாகியுள்ளதென நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துஷான் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதற்காக பயன்படுத்தப்படும் உள்நாட்டு வாயுக்களின் இரசாயன விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமையினால் இந்த ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வீட்டில் வெடிகுண்டு வைத்துக் கொண்டிருக்கும் நிலையே காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அண்மைய நாட்களாக பல இடங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் அதிக அளவில் வெடிப்பதற்கு இந்த இரசாயன மாற்றமே காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்று காலை இடம்பெற்ற துயரம், 6 மாணவர்கள் பலி. மாணவர்கள் மத்தியில் வேகமாக பரவும் புதிய வைரஸ், வந்த எச்சரிக்கை.
ஆளும் கட்சி எம்பிக்கு சபாநாயகர் கடும் எச்சரிக்கை. சற்று முன்னர் யாழ் கோப்பாயில் ராணுவ போலீசாரால் ஏற்பட்ட குழப்பம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நபரொருவரை அதிரடியாக கைது. ரசாயன கலை நாசினிக்கு அனுமதி. பதிவாளருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. இலங்கையில் வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் எரிவாயு சிலிண்டர்கள் வெளியான அதிர்ச்சி காரணம்.